ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் காரக்குழம்பு. இதற்கு தேவையான பொருட்கள்: கெட்டியான புளிக்கரைசல் 3/4 கப், 1 கப் வெண்டங்காய், 1 கப் சின்ன வெங்காயம் அதாவது 100 கிராம், 1 தக்காளி, அரைத்த தேங்காய் விழுது 1/2 கப், 3 ஸ்பூன் காரக்குழம்பு பொடி அல்லது சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கடுகு, தேவையான அளவு கொத்தமல்லி கறிவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். ஒரு பேனில் 25 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லெண்ணெயில் செஞ்சாதான் காரக்குழம்பு ஹோட்டல் டேஸ்ட்டுக்கு வரும். நல்லெண்ணெய் ஓரளவு காஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டங்காயை சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. வெண்டங்காய் 10 நிமிஷம் நல்லா வதங்கினதும் அதை எடுத்துட்டு அதே எண்ணெயில கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க. அதோட நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோட கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரெண்டு 3 நிமிஷம் தேங்காய் விழுத நல்லா கொதிக்க விட்டுட்டு அதோட காரக்குழம்பு பொடி உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. விருப்பப்பட்டவங்க இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதில் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வந்ததும் கெட்டியான புளிக்கரைசலை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதோட நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு 5-7 நிமிஷம் குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வெண்டங்காயை சேர்த்து 3-5 நிமிஷம் குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க. இந்த காரக்குழம்பு ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். 2-3 நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். நம்ம இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.